லூக்கா 9 அதிகாரம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் இனியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது, பையையாவது, அப்பத்தையாவது, காசையாவது எடுத்து கொண்டு போக வேண்டாம். 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். எந்த வீட்டிலே பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அங்கே இருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறி போடுங்கள் என்றார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து விஞ்ஞானிகளை குணமாக்கினார்கள். அப்பொழுது கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டதுமன்றி, சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும், சிலர் எலியா தோன்றினான் என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்றும் சொல்லிக் கொண்டபடியால் கலக்கமடைந்து, யோவானை நான் சிறை சேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெட்சாய்தா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். சாயங்காலம் ஆகிற போது பன்னிருவரும் சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்திரமாய் இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு, இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50-50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தபடியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. பின்பு அவர் தமது சீஷரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் பூர்வ காலத்து தீர்க்கதரிசிகளில் ஒருவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய கிறிஸ்து என்றான். அப்பொழுது அவர்கள் அதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3 நாளில் உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என்ன நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாள் ஆன பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள்.
ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவரோடே நின்ற அவ்விரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்திற்குள் பிரவேசிக்கையில் சீஷர்கள் பயந்தார்கள். அப்பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகுகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடக்கி வைத்திருந்தார்கள். மறுநாளில் அவர் மலையிலிருந்திறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களில் ஒருவன் சத்தமிட்டு, போதகரே, என் மகனை கடாட்சி தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அவன் எனக்கு ஒரே பிள்ளையாயிருக்கிறான். ஒரு ஆவி அவனை பிடிக்கிறது. அப்பொழுது அலறுகிறான். அது அவனை நுரைத்தள்ள அலைக்கழித்து அவனை கசங்கின பின்பும் அவனை விட்டு நீங்குவது அரிதாயிருக்கிறது. அதை துரத்துவிடும்படி உம்முடைய சீஷரை வேண்டிக் கொண்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடான சந்ததியே, இதுவரைக்கும் நான் உங்களோடிருந்து உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன். உன் மகனை இங்கே கொண்டு வா என்றார். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறார் என்றார். அவர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைப்பொருளாயிருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவரிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். பின்பு தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமது அருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தை நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லோருக்குள்ளும் எவன் சிறியவனாயிருக்கிறானோ அவனே பெரியவனாயிருப்பான் என்றார். அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்த பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமிலே போக நோக்கமாயிருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்திற்கு போனார்கள். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பிவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். வசனத்தை கேட்டதற்கு மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.